விட்டு வெட்டினா போதும். நீங்க வந்து முட்டையை பாதியா வெட்டி கூட செஞ்சுக்கலாம். எண்ணெயில கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா உப்பு, அப்புறமா கொஞ்சமா மிளகு சேர்த்துக்கோங்க. இத ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா முட்டை சேர்த்துடலாம். இப்ப முட்டை நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு, இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு எடுத்திருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது 2 குட்டி குட்டியா நறுக்கின வெங்காயம் சேர்க்க போறேன். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிற ஆகுறது வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். மசாலா கரைஞ்சிடாம இருக்க தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியா சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இப்போ இதுல வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மூடி வச்சு மிக்ஸி ஜார்ல இப்ப மாத்திடலாம். நம்ம கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. இப்போ நம்ம குழம்ப செக் பண்ணி பார்த்தலாம். பாருங்க, எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் உள்ள சேர்த்துடலாம். மறுபடியும் இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதை ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா நம்ம கடைசியா நறுக்குனா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான முட்டை குழம்பு ரொம்ப சுலபமாக தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி ரொட்டி மட்டும் இல்லாமல் தோசை இட்லி கூட ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா